நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ அண்ணி, இன்னைக்கு மதர்ஸ் டே, அதாவது அண்ணியர் தினம். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு தான் இப்ப வந்தோம். ஹேப்பி மதர்ஸ் டே. இன்னு சொல்ல போனா அம்மா விட ஒரு படி மேலனே சொல்லலாம். எங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்றீங்களே, உங்களை அம்மானு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஹாப்பி மதர்ஸ் டே. கூட்டம் கூட கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரே கொஞ்சல் சார் இருக்கு, லாக்டவுன் சொல்லியிருக்காங்கம்மா. ஆ, குட் மார்னிங். என் பொண்டாட்டி, இது மனைவி, அம்மா, தாய், இது ஸ்வீட்டை விஷயத்துக்கு வந்துடுறேன். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ணா, நீங்கள் என்னென்ன கொடுக்க போறீங்க அன்னைக்கு? நான் என்ன கொடுக்க போறதுலேயே இருக்காதரா, குடும்பம்ல கிஃப்ட்லாம் ரெடியாக இருக்கு. கொடுக்க போற கிஃப்ட உலகத்துல எந்த பொண்ணு வேணாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி என்ன பரிசு? வெயிட், வெனிலா வாங்கிக்கோ வா. மல்லிப்பூ உண்மைதான் முத்து மாமா, பூவு எந்த பொண்ணுதான் வேணான்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரே நாள்ல ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன அம்மா அம்மாங்கிறீங்க. ஏய் வெண்ணிலா, அம்மானு எல்லாரும் வாய் நிறைய கூப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயம், அது போய் ஏன் இப்படி சலிச்சுக்கற? சச்ச, சலிச்சுக்கலாம் இல்ல. இங்க பாருங்க,
இந்த வீட்டோட மூத்த அண்ணி வேணா நானா இருக்கலாம். ஆனா முத அண்ணி உங்களுக்கு எல்லாம் கலைதான். அதனால அவளும் உங்களுக்கு அம்மா மாதிரி தான். சரி சரி இப்ப என்ன எனக்கும் வயசாயிடுச்சு நான் ஒத்துக்கிறேன். சரி கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்ன எல்லாரும் வேலை பார்க்க விடுங்க. அனி இருங்க இருங்க இருங்க. எல்லா நாளும் நீங்க தான சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நாங்க சமைக்க போறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ யார் யார் என்ன வேலை பார்க்க போறீங்க சொல்லுங்க. நாலு பேருமா? சொத்தம் என்னப்பா சாமியே நீங்க தான் பண்ண போறீங்களா? கண்டிப்பா மாமா. என்னென்ன டிஷஸ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. சரி சமையல் எல்லாம் பண்ணிடுவீங்க. மூணு கறிடுது யாரு யார் சாப்பிடுவா? அண்ணா வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிமா சாரி. சரி சரி கலையணி வாங்க இங்க வாங்க. நீங்க மூணு பேர் இங்கே உட்காருங்க. நாங்க உள்ள போய் சமைக்கும் போது வர வாசனைய அப்படியே அனுபவிக்கிறீங்க. ஐயோ அந்த குடும்பம் வரையா என் மாஸ்க் எங்க? இருங்கண்ணே இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு உங்களை ருசியாலே அடிக்கிறோம். டோடோ வாங்க போலாம். அண்ணி நீங்களும் போங்க. வாங்க போலாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. நில்லுங்க. இல்ல நானிக்கு முத்துமாமா வீட்ல இருக்கிறதுனால அவருக்கு பிடிக்குமேனு. இத பாருங்கக்கா எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. கிச்சன் குள்ள இன்னைக்கு நீங்க நாட் அலோன். வாங்க போய் உட்காருங்க. போங்க அண்ணி போங்க. போங்கன்னு சொல்றல நம்ம போலாம். சமைக்கிற சமயத்துல எல்லாரும் மெய் மறந்துடும். என்ன நடக்கும்னே தெரியல. வா வாங்க வாங்க உட்காருங்க. ஃபீல் பண்ணாதீங்க. என்னதான் பண்றாங்கன்ற பாப்போம். சித்தப்பா நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க? நீங்க போய் விளையாடுங்க. சமைச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிடுறோம். நாங்களும் வருவோம். நாங்களும் ஏதாவது பண்றோமே. நாங்களும் அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாமா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் பண்ண போறோம். தாராளமா பண்ணுங்க. யார் வேண்டாம்னா? ஆமா என்ன பண்ண போறீங்க அப்படி? நாங்க பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி பார்த்து பண்ணுங்க. அண்ணி நான் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன விஷயம்? இல்ல ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ரொம்ப கொதிச்சா ருசியா இருக்காது. அப்புறம் ரசத்துல இருந்து வர வாசனைய வச்சு உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அண்ணி என்னால தாங்க முடியல. வாசனைய வச்சு எப்படி அண்ணி உப்பெல்லாம் சொல்ல முடியும்? அதெல்லாம் கரெக்டா தான் அண்ணி இருக்கும். நாங்க டேஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். நீங்க போங்க. போங்க அண்ணி. போங்க அண்ணி. இருங்க. நீங்க வாங்க. அண்ணி நீங்க வாங்க. போங்க அண்ணி. இரு. வாங்க. வாங்க. இப்படி உட்காருங்க அண்ணி. ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? ஏன் ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சிட்டே இருக்கிற? இல்ல முத்து மாமா நல்லா இல்லாம போயிட்டா எப்படி சாப்பிடுறது? அதான் முதல்ல அவங்க ஏதோ பண்றாங்களா பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி சொன்ன எப்படி வெண்ணிலாவை அப்படியெல்லாம் உட்கார வச்சிட முடியாது முத்து மாமா.
வேணும்னா ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து சேரோட சேர்த்து கட்டி போட்டுறலாமா? அப்பதான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா. கரெக்ட் கரெக்ட். போகலே போகலே. பாத்தியா ஜனனி, என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும், நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி வந்து நம்மள கேவலப்படுத்திட்டு போறாங்க. முடியாது, இன்னைக்கு விட கூடாது. வெண்ணிலா நீ அசர்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமைச்சு பின்னிடணும். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சமைக்கிற விதவிதமான டிஷ்ஷையும் அதோட ருசியையும் பார்த்து அவங்க ஆடி போறணும். இனிமே இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும்ங்கிற கர்வத்தோட அவங்க காலர தூக்கி விடவே கூடாது. ஏன் ஜனனி, அவங்களுக்கு என்ன காலர் இருக்கு? ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்ன குத்திடுவே உன்ன. சரி சரி போ, டைம் ஆகுது, சமைக்கிற வேலைய பாரு. சித்தி சித்தி, என்ன உங்க வேலை முடிஞ்சிருச்சா? நாங்க பாயாசம் வைக்கணும், சீக்கிரம் எங்களுக்கு கொஞ்சம் வழி வர்றீங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். இன்னைக்கு முதல் முதல்ல சாப்பிட போறது வெண்ணிலா அக்கா தான். ஓய், ஏன் எதுக்கு? ஏனா இன்னைக்கு அன்னையர் தினம், அதனால முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான். எப்போ பார்த்தாலும் நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அவங்க கடைசியா தானே சாப்பிடுறாங்க. அதனால இன்னைக்கு அவங்க முதல்ல சாப்பிடணும். அவங்க சாப்பிடுற அழகையும் திருப்தியையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சாப்பிடணும். ஓகே. சரி, இப்போ நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிமாறுறோம், வாங்க வாங்க. ஐயோ, அதெல்லாம் முடியாது. முத்தமம்மா சாப்பிடாம நான் சாப்பிட்டா எனக்கு தொண்டை குழியிலேயே சாப்பாடு இறங்காது, என்னால சாப்பிட முடியாது. அது என்ன குச்சி வச்ச குத்த முடியும்? அவன் பசங்க ஆசைப்படுறாங்களே, சாப்பிடு போ. இல்ல முத்து மாமா, சொன்னா கேளு மாமா. சொல்லிட்டு இருக்கோம்ல, வா வாங்கக்கா. அது எப்படி தோண்ட போயிருக்கோம் பாப்போம். குச்சி எடுத்து வைனி. வாங்க அண்ணி, அட வாங்க வா வா, சீக்கிரம் வாங்க. உட்கார். அனி, இது நான் பண்ண உருளைக்கிழங்கு கூட்டு. அக்கா, இது நான் ஸ்பெஷலா செஞ்ச பீட்ரூட் பொரியல். நான் பண்ண வெண்டைக்காய் கார குழம்பு. இது நான் சுட்ட அப்பளம். சாம்பார் நாங்க எல்லாருமே சேர்ந்து வச்சது. அம்மா, இது நாங்க செஞ்ச பாயாசம். செல்ல குடிங்களா? நீங்க ரெண்டு பேரும் பாயாசம் மட்டும் தான் பண்ணீங்களா, இல்ல ஸ்பெஷல் ஏதாவது? இல்லப்பா, சாப்பாடு கரெக்டா விசில் வந்த உடனே நாங்க தான் அடுப்பு ஆஃப் பண்ணோம். ஆ, எவ்வளவு பெரிய விஷயம். சூப்பர்.